அவர்கள் வாழ்க்கை என்னவென்று வாழ தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை இதுதான் வாழ்க்கை இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை நமக்கு அளித்து தந்த மகர்ஷி அவர்களுடைய கருத்தோடு இணைந்து வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பிலே சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள் அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாக வருக வருக என வரவேற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் அம்மா அவர்கள் எம்ஏ தமிழ் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் தமிழ் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதாவரம் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையோடு இணைந்து தன்னுடைய அருள்தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ ஆகிய தகுதிகளையும் பெற்று பள்ளிகளில் உடற்பயிற்சி மாணவர்களுக்கான பயிற்சிகளை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்ற இந்த அம்மா அவர்களை இன்றைய சிந்தனை விளக்கமான வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பிலே சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அனைவரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா நீங்க அன்மியூட் செய்துட்டு பேசலாங்கம்மா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலை உடலாகி உலகில் வந்தே அந்த ஆறுயிர் வினைகள் மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சுத்தாச்சு இந்த முன் முன்விரை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் இன்றைய தலைப்பு வாழ்க்கை தத்துவம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே அதாவது வாழ்க்கை தத்துவத்தை பத்தி மகிழ்ச்சி ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு கவிஞன் சொல்றாரு விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா வந்து நமக்கு தெல்ல தெளிவாக வாழ்க்கை தத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது வாழ்க்கை என்பது என்ன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதே வாழ்க்கை அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அந்த வாழ்ற வாழ்க்கையை பத்தி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ ஆறறிவு படித்த நாம் பிறந்த உடனேயே என்ன பண்றோம் நடக்க மாட்டோம் நடப்பதில்லை ஆனால் ஐந்தறிவு வரையுள்ள உயிரினங்கள் என்ன பண்ணுது பிறந்த சிறிது நேரத்திலேயே நடக்கின்றன நாம் வாழும் வாழ்க்கை இன்பமாகவே உள்ளது ஆனால் இப்போ நம்ம கல்லூரிக்கு போனோம் தம்முடைய புலன்கள் வழி செல்வதாலும் பழக்கத்தாலும் சூழ்நிலைகளாலும் பெரும்பாலும் துன்பத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் உண்டாக்கி கொள்கிறோம் இப்போ கல்லூரிக்கு போகணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது பன்னெண்டு வகுப்புகள் நம்ம படிக்கணும் கல்லூரிக்கு போகணும்னா ஒன்னாம் ஒன்னாங்க வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அதுபோல் முழுமை பேரும் குணநல பேரும் அடைய பனிரெண்டு வாழ்க்கை தத்துவ படிகளை மகி மகிழ்ச்சி ஐயா அளித்துள்ளார் அது நமக்கு ஏற்கனவே தெரியும் தேவைகள் மூணு காப்பு மூணு அறநெறி மூன்று அறிவின் நிலை மூன்று இது எல்லாமே நமக்கு இருந்தால்தான் நம்ம அந்த வாழ்வோட குணநல முழுசா அடையும் இப்போ பிறப்புக்கு முன்னால நமக்கு வாழ்க்கைங்கிறது கிடையாது இறப்புக்கு பின்னாலையும் வாழ்க்கை கிடையாது இடையில் ஏற்படும் அனுபோகம் இன்பம் துன்பம் போன்றவைதான் நமக்கு நம்ம செய்யற வாழ்ற வாழ்க்கையை வந்து நமக்கு பண்ணுது இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில கணக்கெடுத்து பார்த்தோம்னா இன்பத்தை விட துன்பம் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்கின்ற வேலை நம்ம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கல என்ன வேலை செய்யணும் நம்ம பூமிக்கு பிறந்து வந்தாச்சு அப்போ வாழ்ந்துதான் ஆகணும் அப்போ அந்த வாழ்வின் நோக்கம் நமக்கு என்ன இருக்கு மனித வாழ்க்கைக்குங்கிறதும் நமக்கு வாழ்ற வாழ்க்கையில ஒரு நோக்கங்கிறது நமக்கு ஈர்க்கணும் இப்போ அந்த நோக்கத்தை அடையும் விதமாக வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ இறைவன் இப்போ நம்ம மனிதன்கிறது யாரு இறைவன் தான் மனிதனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இறைவன் தான் வாழ்தல் என்ற வேலையையும் செய்து கொண்டிருக்கிறான் இறைவன் வந்து நேராக மனிதனாக பிறக்கவில்லை அவர் முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு அருவி தாவரமா இருந்திருக்காரு அப்புறம் குரங்காகி நீராகி நெருப்பாகி நிலமாகி காற்று கல் மண்ணாகி அதன் பிறகுதான் இறைவன் வந்து என்ன பண்ணாரு விண்ணாகி மனிதனாக வந்திருக்கிறார் இதத்தான் மகிழ்ச்சி ஐயா ஒரு பாடல்ல ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறியா போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார் அறிவு எங்கேது அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார் ஆதியே அணுவான காரணத்தை அறிஞர் எல்லாம் விளக்காத இதனால் ஆதிநிலை அணுநிலை இரண்டும் விளக்கம் பெற்று பெற்றி வாழ் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலாம் சொல்லியிருக்காது அதாவது ஆதி என்ற என்ன சுத்த வெளியில வந்து போய் சுத்த வெளியில போய் இப்ப நம்ம தவம் பண்றோம் தவம் பண்ணி பண்ணி நுணுகி நுணுகி அதுல போயிட்டு அங்க போயிட்டு பார்க்கும் போதான் என்ன சொல்லுது அந்த விண் மூலகங்கள்லாம் வந்து அஹ் உயிரணு சத்தியா வாரி அதுக்கப்புறம் அங்க போய் தான் நம்ம வந்து அந்த அறிவு நிலையை வந்து அடைகிறோம் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆதியே அணுவான காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம்தான் ஆதினா என்ன இப்படிங்கிறது விளக்கம் பெற்று நம்ம அதை வந்து வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க்கைங்கிறது என்னது இயற்கை சமுதாயம் அதாவது இந்த தான் இயற்கை சமுதாயம் என்ற மூன்றின் நினைப்பில் தான் நடைபெறுகிறது வாழ்க்கை வெற்றி மிக்கதாக அமைய வேண்டுமாயின் நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் என்ன பண்ணணும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் இப்போ வாழ்க்கையை விளங்கி கொண்டு காரணத்தையும் உணர்ந்து கொண்டு நடத்தினால் அது வெள்ளத்தில் படகு விடுவதை போலாகும் மாறாக அவ்விளக்கம் இல்லாமல் நடத்தினால் அது வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பின் நிலை போலாகும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நடத்தும் போது நம்ம வாழ்க்கையை புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் வச்சுக்கோங்களேன் ஒரு வெள்ளத்துல வந்து அந்த படகு என்ன பண்ணும் அந்த வெள்ளம் போற போக்குலயே அந்த படகு போயிடும் அதுக்கு மாறா நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா என்ன ஆகும் அந்த வெள்ளத்துல ஒரு துரும்பு போய் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும் அந்த துரும்பு இருந்த இடம் தெரியாம போயிடும் அதுதான் நம்ம வாழ்க்கையோட நிலை அப்படிங்கறத சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வாழ்க்கை தத்துவங்கள் சில இதை நான் படிச்சிருக்கேன் அவங்களுக்காக சொல்றேன் நமக்காக காத்திருக்கும் அன்பும் நம்மை காக்கவைக்கும் அன்பும் என்றும் உண்மையானது இப்போ நமக்காக காத்து நம்ம நம்ம மேல நிறைய பேர் அன்பு வச்சிருக்கவங்களும் நம்மை காக்க வைக்கிறதுக்காக அன்பு கொடுக்கவங்களும் எப்பவுமே என்ன உண்மையாத்தான் இருக்கும் கொண்டு செல்ல ஒன்றும் இல்லை இந்த உலகில் கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பையும் நட்பையும் நம்ம நம்ம போகும்போது நம்ம எதையுமே எடுத்துட்டு போ போறது கிடையாது நம்ம அந்த உலகத்துல அன்போடும் பாசமோடும் வாழும்போது அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த ம இந்த மனிதர் நன் நல்லபடியாக இந்த உலகத்துல வாழ்ந்தாரு இவர மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அதுதான் நம்ம வாழ்க்கையோட தத்துவம் நம்ம இந்த உலகத்தை பிறப்புறது பிறந்து இறக்குறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் உண்டானது அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம என்ன சாதிச்சோம் நம்ம என்ன வாழ்ந்தோம் அப்படி சொல்றதுதான் இந்த வாழ்க்கையோட தத்துவம் இதத்தான் மகிழ்ச்சியாக என்ன சொல்றாரு உலகில் அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும் எல்லா உயிர்கள் எடுத்து என்ன பண்ணணும் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு அதே மாதிரி மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள் பேச வேண்டியவர்களிடம் பேசி விடுங்கள் இன்றே அதாவது நம்ம யாரையாவது இப்ப நம்ம யாருக்குடியா நிறைய நாள் நம்ம பேசாம இருந்திருக்கலாம் ஏதோ தவறு பண்ணிருப்பாங்க பேசாம இருந்திருக்கலாம் அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணணும் மன்னிச்சிடணும் பேச பேசிடணும் ஏன்னா நிலையில்லாத வாழ்க்கை இது நித்திரையின் பொழுதே நிமிடத்தில் முடிந்து விடலாம் அதற்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடலாமே கரெக்ட் தானே நம்ம இன்னைக்கு தூங்குறோம் நைட்டு போய் படுக்கிறோம் காலையில எந்திரிச்சாதான் நமக்கு வாழ்க்கை நித்தனையின் பொழுதே நிமிடத்தில் முடிந்து விடலாம் அதற்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடலாமே உள்ளமில்லா மனிதருக்கு உறவே பகையாகும் கருணை உள்ளம் கொண்டவர்க்கு காண்பதெல்லாம் உறவாகும் அதாவது மனசு இல்லாம ரொம்ப கல் மனசா இருக்காங்க பாருங்க அப்ப எல்லா உறவுமே அவங்களுக்கு பகையாத்தான் இருக்கும் அதே சமயம் அன்பும் கருணையும் உள்ளவங்களுக்கு எல்லாம் காண்பது எல்லாமே இருக்குமா உறவாக இருக்கும் வளலார என்ன சொன்னாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு நம்மிடத்த உண்மையான அன்பும் கருணை இருந்தா பார்க்கின்ற அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் கருணையும் தோன்றும் இப்போ இதுதான் வாழ்க்கை சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும் அவற்றை கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும் அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்ப நம்ம ரயில்ல போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மரங்களை பார்த்துக்கிட்டே போவோம் அது பக்கத்துல போகும்போது எப்படி சொன்னா மரங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும் அதே வந்து அந்த நம்ம ட்ரெயின் அந்த இதை கடந்து செல்லும் போது அது என்ன படம் அதெல்லாம் சிறுதையார் அதே மாதிரிதான் எந்த ஒரு சிக்கலையுமே ரொம்ப நம்ம போய் பார்த்தோம்னா அது பெருசா தோணும் அதையே அது அதன் சிக்கல் ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வைங்க அது நமக்கு சிறிய துன்பமாகத்தான் தோன்றும் வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு வந்து சிலருக்கு படிக்கட்டுகளாக இருக்கு சிலருக்கு லிஃப்டாக இருக்கிறது சிலருக்கு எஸ்கலேட்டராக அமைகிறது அப்படிதான் நம்ம அமைச்சுக்கிட்டு பொறுத்துதான் இருக்கு ஒரு வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா மேல மேல உயர்ந்துகிட்டே போனோம்னா படிக்கட்டுகள் அதுல நிறைய என்ன பண்றோம் படிக்கட்டுங்கிறது நம்ம ஏறி போறது அந்த படிக்கட்டுல தடைக்கலைகள் வரலாம் எல்லாம் வரலாம் சில பேர் பாருங்க லிப்ட் சீக்கிரம் அப்படியே உயர்ந்துருவாங்க சில பேருக்கு எஸ்கலேட்டராகவும் இருக்கும் நம்மை சரியாக நடத்துகிறவர்களே நேசிப்போம் அப்படி நடக்காதவர்களுக்காக பிரார்த்திப்போம் ஜஸ்ட் ஒரு புன்னகையாவது பதிலாக்கி விட்டு செல்வோம் அதாவது நம்மள வந்து அன்பா நடத்துறவங்களை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படி நம்மள நடத்தலையா அவங்களுக்கு வாழ்த்தணும் அவங்களை பிரார்த்தனும் அவங்கள பார்த்து ஒரு புன்னகையாவது நம்ம பூத்துட்டு போயிட்டே இருக்கணும் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ரூபாய் கொடுத்தால் நம் இருவரிடமும் ஒரு ரூபாய் தான் இருக்கும் நாம் ஒருவருக்கொருவர் ஒரு நல்ல எண்ணத்தை பகிர்ந்தால் நம் இருவரிடமும் இரு நல்ல எண்ணங்கள் இருக்கும் அப்ரஹாம் லிங்கன் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொருபா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு ஒரு ரூபாய் தான் இருக்கும் அதையே ஒரு நல்ல எண்ணத்தை பகிர்ந்துன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கும் நம்ம அதுதான் மகிழ்ச்சியா சொல்லி இருக்காங்க எண்ணம் வந்து ஆராயுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து நம்ம என்ன எண்ணம் நினைக்கிறோமோ உலகத்துல உள்ள அனைவரோட மனசுலயும் அந்த எண்ண அலைகள் போய் பதிஞ்சு எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கும் அதத்தான் எப்பவுமே நல்ல எண்ணங்களை நம்ம மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ தேடலின் மதிப்பு என்ன கிடைக்கும் வரைக்கும் தான் எதையாவது நம்ம தேடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பொருள் கிடைக்கிற தான் அந்த ஒரு மதிப்பு எதையும் விட்டு விடாதே கற்றுக்கொள் எதையுமே நம்ம என்ன பண்ணணும் விட்டு கூடாது எல்லாத்தையுமே கத்துக்கணும் இன்னும் படிக்கிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும் ஆசை இல்லா மனம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ மனசுல நமக்கு ஆசை இல்லாம இருக்கா ஆசை சீரமைத்தல பயிற்சியை நம்ம ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க ஆசை இல்லாத மனசு யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே ஆசைங்கிறது இருக்குது ஆசை இல்லாத மனசு தான் என்னது நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எழுதி முடித்து விட்டு நாடகத்துக்கு தின தினமும் ஓடுகின்றோம் வேஷம் அதாவது கடவுளை என்ன பண்றாரு நமக்கு டெய்லி நமக்கு எழுதி முடிச்சிடறாரு ஆனா நம்ம டெய்லி பாருங்க வாழ்க்கையில என்ன பண்றோம் படுக்கிறோம் எந்திரிக்கிறோம் அப்ப தினமும் நம்ம என்ன வா நாடகத்துக்கு வேஷம் போடுற மாதிரிதான் போட்டுட்டு இருக்கோம் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமையும் நம்ம வாழ்க்கைய வந்து சொர்க்கமா ஆக்கிக்கிறதும் நரகமா ஆக்கிக்கிடுறதும் நம்ம கைகள்ல இருக்குது அதே மாதிரி நாம் எண்ணிக்கிற எண்ணங்களை பொறுத்து தான் எல்லாமே அமையும் நம்ம நல்ல எண்ணங்களை நினைச்சா நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாவே இருக்கும் நம்ம தீய எண்ணங்களை நினைச்சா நம்ம நரகமாவோட மனசுலயும் அந்த தீய எண்ணங்கள் தான் போய் பதியும் அதுக்கு தான் எப்பவுமே நம்ம நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும் அதேபோது நமக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்தா தான் நம் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் நம் வசமாக இருக்கும் நம் மீது நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்ப நமக்கே ஒரு நம்பிக்கை கிடையாது நம்ம மேல தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையில எதையுமே ஜெயிக்க முடியாது முதல்ல நம்ம நாம நம்பணும் அப்பத்தான் வாழ்க்கையில எப்பவுமே நல்ல வழிக்கு உயர முடியும் எப்போதும் என்ன பண்ணணும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது எப்போதுமே எந்த ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல முழு மனதோட இறைவன் அருளோட நம்ம செய்யணும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியாது வாய்ப்புகளை தேடி அலையாதே வாய்ப்புகளை உருவாக்கு அதாவது நம்ம வாய்ப்புகளை தேடி வந்து நம்ம அலையக்கூடாது அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம பக்கத்துல இழுக்கணும் அந்த வாய்ப்புகளை வந்து நம்மதான் உருவாக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையோட தத்துவம் வாழ்க்கையில வந்து இப்போ சின்ன வயசுல இருந்தே மாணவர்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே வராங்க அவங்களுக்குமே சின்ன வயசுல இருந்தே நல்ல எண்களை நல்ல எண்ணங்களை வந்து நம்ம மனசுல போட்டுட்டே வரும்போது அவங்களும் நல்லா படிச்சு நல்ல மனிதர்களாக உருவாக்கி இந்த சமுதாயத்துல நல்ல மாணவர்களாக வந்து அவங்களும் இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றுவாங்க அப்போ அந்த எண்ணங்கள் சின்ன வயசுல இருந்தே பிள்ளை குழந்தைகளுக்கு மனசுல போட்டுக்கிட்டே வைங்களேன் பெரிய பையங்க வரும்போது நல்ல வேலை பார்த்து உலகத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பாங்க உலகத்துல கெட்டதுங்கிறது எதுவுமே நடக்காது போரில்லா இல்லாத மகிழ்ச்சி மதியாச்சு சொன்னாரு அதே மாதிரி அந்த போரில்லா நல்ல நல்லுலகம் இந்த உலகத்துல உருவாகும் நாடும் என்ன பண்ணும் நல்லபடியாக அமையும் வாழ்க்கை தத்துவங்கிறது என்னது நாம் போ வாழ்க்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் நாம என்ன என்றம் என்ன எண்ணங்கள் எண்ணிக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் நமக்கு அமையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து வாழ்க்கை தத்துவங்கிறதுல வந்து இப்போ ஒரு கதை ஒண்ணு இதுல இருக்கு அந்த ஒரு கதைய நான் சொல்றேன் ஒரு குருவீர்க்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப ஆயிடுச்சு அவர் என்ன பண்றாரு எழுந்து நடக்க முடியாத நிலை அவரால் எழுந்து நடக்க முடியல படுக்கையிலேயே சாப்பாடு இல்லாம அவர் எப்படி படுத்திருக்காரு அவர் ஆகாரமின்றி அவர் இருக்கும் நிலை அறிந்த சீடர்கள் என்ன பண்றாங்க கவலையெல்லாம் ரொம்ப இருக்காங்க கவலையா இருக்காங்க ஐயோ குரு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க குரு சமாதி அடைந்து விட்டால் பிறவியின் நோக்கத்தை யார் நமக்கு உணர்த்துவது குரு சமாதி ஆயிட்டார்னா பிறவியோட நோக்கத்தை நமக்கு யார் உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்காங்க பிறவி கடல் நீந்த யார் துணை புரிவது அந்த கடல் நீந்துவதற்கு யார் துணை புரிவாங்க அப்படின்னு குழப்பமான நிலையில சீடர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் குரு நம்ம எப்படி பேசுறது சீடர்கள் வந்து யாரு நமக்கு பெரிய பயணம் உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க அப்போ சீடர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட குரு அனைவரையும் தனது அருகில் அழைத்தார் அவர் என்ன பண்ணாரு இந்த சீடர்கள்லாம் பேசுறத குரு பாக்குறாரு அப்போ அந்த சீடர்கள் எல்லாம் பக்கத்துல கூப்பிடுறாரு அப்போது அந்த அவரது பிரதான சீடர்களில் ஒருவன் குருவே எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாகணும் வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்று கேட்டான் அந்த சீடர்களை வந்து முதன்மையா இருக்கிற சீடர் வந்து குரு கிட்ட போய் கேட்காரு வா எனக்கு ஒரு உண்மை தெரியணும் வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கிறார் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்க இருக்கிறேன் சீடர்களே வாழ்க்கையின் தத்துவம் இதுதான் என்று கூறி தனது பொக்கை வாயை திறந்து காட்டினார் அவர் என்ன சொல்றாரு உங்க எல்லாருக்குமே நான் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துறேன் வாழ்க்கையின் தத்துவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பல்லாம் இல்லை அதனால அவர் என்ன பண்றாரு பொக்கை வாயை திறந்து காட்டுறாரு அனைவரும் குருவின் வாயை பார்த்த பின்னர் அவரது படுக்கையை சுற்றி அமர்ந்தாரு அவரது வாயை பார்த்துட்டு எல்லாருமே அவர் படுக்கையை சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க சீடர்களில் சிலர் வந்து உருவிற்கு தான் பிடித்து விட்டது எதையோ கேட்டால் எதையோ காட்டுகிறாரே அப்படின்ட்டு முனுமனுக்காங்களும் சொல்றாங்க இன்னும் குரு இப்படி சொல்றாரு நம்ம எதை கேட்கிறோம் அவர் பொக்கை வாயை காட்டுறாரு அப்படின்னு சொல்ற அவங்களா முனுமனுக்காங்க ஆனால் கேள்வி கேட்ட சீடனுக்கு எதுவுமே புரியல அவர் கேள்வி கேட்ட சீடன் வந்து முழிக்கிறான் இன்னும் குரு ஒண்ணு சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன சொல்றாரு குருவின் வாய்க்குல வந்து அப்படி என்ன வாழ்க்கை தத்துவம் அடங்கி இருக்கிறது என்று குழம்பி போனாங்க வாயில போயிட்டு என்ன வாழ்க்கை தத்துவம் அடம்பி அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலர் வந்து இருக்கான் அப்போ மெதுவாக குருவை அணுகி அவரிடம் குருவே எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்படி என்னதான் தங்கள் வாயில் இருக்கிறது என்று கேட்டான் அப்ப அவர் சொல்றான் எனக்கு எதுவுமே புரியலையா உங்க வாய்க்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் அதற்கு அவர் என் வாய்க்குல என்ன தெரிந்தது என்று கேட்டார் அவனோ நாக்கு மட்டும்தான் தெரிந்தது என்று கூறினான் பல் இருந்ததா என்று கேட்டார் அவனோ இல்லை என்றான் அதற்கு அவர் அதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்ப அவர் என்ன சொல்றாரு வாயை என் வாய்க்குள்ள என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்காரு இப்ப நாக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு பல் இருந்தான்னு கேட்காரு பல் இல்ல அப்படின்னு சொல்றாரு அதற்கு அவர் என்ன சொல்றாரு இதுதான் வாழ்க்கை தத்துவம் பல் வன்மையானது அழிந்து போனது நாக்கு மென்மையானது அழிந்து போகவில்லை இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் என்ன சொல்ல இப்ப பற்கள்லாம் எனது வயசான உடனே அது என்ன மாதிரி காடா வன்மையா இருக்கிறதுனால என்னது பல எல்லாம் கீழே விழுந்துருது ஆனா நாக்கு பாருங்க மென்மையா இருக்கிறதுனால அது அழிஞ்சு போகாம இன்னமும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்போ வன்மையானது அழையும் மென்மையானது வாழும் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் என்று விளக்கி கூறினார் பாருங்க அப்ப என்ன சொல்றாரு எப்போவுமே வன்மையானது எந்த காலத்துலையுமே அழிஞ்சு போயிரும் மென்மையா இருந்துக்கிறது தான் வாழும் தான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்ப எப்பவுமே நம்ம வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையோட தத்துவம்ட்டு சொல்றாங்க அப்போ வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வன்மையான சொற்களையோ கடு சொற்களையோ எது பேசுனாலும் வச்சுக்கோங்களேன் அந்த சொற்கள் வந்து வாழ வாழ வைக்காது ஒரு இனிமையான பேசு ஒரு இனிமையான மனிதர் அந்த மாதிரி ஆட்கள் தான் கடைசி வரைக்கும் நல்ல பேரை எடுத்து நல்ல வாழ்க்கைய வாழ்வாங்க இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் இதத்தான் அந்த குருவும் அவர் சொல்றாரு அது எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு பாருங்க அந்த சீடர்களுக்கு அந்த குரு வந்து நம்ம எப்படி வாழ்க்கையோட தத்துவத்தை எவ்வளவு ஈஸியா புரிஞ்சு புரிய வச்சுட்டாங்க இதுதாங்க வாழ்க்கையின் தத்துவம் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வன்மையாவ கண்டி கண்டிப்பா கண்டிப்புடனும் கோபத்துடனும் சினத்துடனும் எப்பவுமே இருக்க கூடாது ஒரு அன்பும் கருணையும் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருந்ததுன்னா இந்த உலகமே எப்படி இருக்குமா சொர்க்கமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எல்லா குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும் இப்போ எந்த குடும்பத்துலதான் நமக்கு பிரச்சனை இல்லை எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது அந்த பிரச்சனைய பிரச்சனைன்னு பார்க்காம நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியா இருந்தாலும் என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அன்பும் கருணையுமா குழந்தைகளிடமும் அன்பும் கருணை எப்படி இருக்கும்போது அந்த குடும்பமே எப்படி ஆகுதுன்னா ஒரு பல்கலைக்கழகமாக மாறுகிறது இதத்தான் நம்ம வாழ்க்கை தத்துவம்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம் ஐயோ நம்ம சொத்து நிறைய இருக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து யாருக்கு போகும் என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாள் நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் படாம பணத்தை விட நம்ம ஆரோக்கியத்தை நம்ம உடம்ப வந்து நம்ம எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும் அதுக்கு மகிழ்ச்சியா கொடுத்த பயிற்சிகள் அதெல்லாம் நம்ம மேலும் மேலும் செய்துக்கிட்டே இருக்கணும் தவம் அப்புறம் காயக்கல்பம் எல்லாத்தையும் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் என்னது ஆரோக்கியத்தை எல்லாமே கொடுக்குது இது எல்லாமே வாழ்க்கையின் தத்துவம் தான் நம்ம வாழ்றதே என்னது வாழ்க்கையோட தத்துவம் தான் இதத்தான் நம்ம வாழ்க்கையின் தத்துவமா வந்து மகிழ்ச்சியா ஒரு இடங்களையும் சொல்லியிருக்காங்க கடைசியாக வாழ்க்கை தத்துவங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம நல்ல எண்ணங்களை எப்பவுமே மனதுல நினைக்கணும் அப்படிங்கிறத உலகம் எப்பவுமே மனசுல நல்ல எண்ணங்களை பதிய வைக்கணும் அப்புறம் மகிழ்ச்சி ஐயா பயிற்சிகளை நம்ம நல்லபடியா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும் இந்த இந்த காலை பொருள்ல வந்து எனக்கு கொஞ்சம் தான் பேசத் தெரியும் எனக்கு இவ்வளவுதான் பேச தெரிந்தது இந்த சிந்தனை விருந்த எனக்கு விருந்தளிக்க வாய்ப்பளித்த திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மேலும் இச்சிந்தனையை கேட்ட ஆண்டோர் பெருமக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா